இந்த வீடியோல இந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கிற மார்ச் 8க்கான முக்கியமான செய்திகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 8 உலக மகளிர் தினம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, மார்ச் 8 வந்து என்னன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேவா வந்து என்னன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றாங்க, ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் இந்த சொன்னது யார் அப்படின்னா, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்றவர் தான் இதை வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இதுக்கடுத்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் உமன்ஸ்க்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான ஸ்கீம் அப்படின்னு பார்த்தா என்னென்னா, இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்றது தான் முக்கியமான ஸ்கீம். இது வந்து என்ன, 2022 கொண்டு வந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளியில் படித்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது என்ன 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வர அரசு பள்ளியில் படித்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட டிகிரி இல்லாட்டி டிப்ளமோ முடிக்கிற வர மாதம் மாதம் 1000 ரூபீஸ் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது தான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்கு. ஓகே, அரசு மாதிரி பள்ளி சேர்க்கைக்கு நுழைவு தேர்வா அப்படின்றது வந்து என்ன, மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் மத்தியில் வந்து என்ன ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஓகே, அதுக்காக வந்து என்னன்னா பள்ளி கல்வித்துறை வந்து என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து என்னன்னா நுழைவு தேர்வு கிடையாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, இது வந்து என்ன ஜஸ்ட் வந்து என்ன ஒரு அடிப்படை மதிப்பீடு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் வந்து என்ன ஒரு அடிப்படை மதிப்பீடு, அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது என்ன வரும் ஒரு பேஸ் லைன் சர்வே தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸை வந்து தெரிஞ்சதுக்காக வந்து என்ன ஒரு அடிப்படை மதிப்பீடு தான் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, மார்ச் 8 ஏன் உலக மகளிர் தினமாக கொண்டாடுகிறோம் அப்படின்றதுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1789 வந்து பிரெஞ்சு புரட்சி வந்து நடந்துச்சு. அந்த பிரெஞ்சு புரட்சியில் வந்து என்னென்னா பெண்கள் வந்து என்னென்னா போராடி இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, பெண்களுக்கு வந்து என்ன சம உரிமை அளிக்கணும், அதுக்கப்புறம் வந்து என்ன உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் 16 மணி நேர வேலையை குறைக்க வேண்டும், வாக்குரிமை கொடுக்கணும், அதுக்கெல்லாம் வந்து என்னென்னா இந்த பெண்கள் வந்து போராடி இருக்காங்க. எப்போ அப்படின்னா 1789 பிரெஞ்சு புரட்சி அப்போ அந்த டேட்டை வந்து என்னன்னா நினைவு கூறும் வகையில தான் வந்து என்னன்னா மார்ச் 8 வந்து என்னன்னா உலக மகளிர் தினமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே, இதுக்கடுத்து கீழடியை பத்தி சொல்லியிருக்காங்க. கீழடி எக்ஸாபிஷனை பத்தி சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ரீசெண்டா என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னா, கீழடி அகலாயும் 9ஆம் கட்டம், அதாவது நைன்த் ஸ்டேஜ் வந்து என்ன 2023 மார்ச் மாத இறுதியில் தொடங்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஐம்பது முதல் 90% விலை குறைவு எதுக்கு அப்படின்னா, இந்த ஜெனரிக் மெடிசன் அப்படின்றதுக்கு வந்து என்னன்னா 50 முதல் 90% விலை குறைவு. வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மருத்துவரின் பரிந்துரைப்படி தான் வந்து என்ன இந்த ஜெனரிக் மெடிசனை வந்து என்ன மக்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலி இந்த ஜெனரிக் மெடிசனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இதுவும் நார்மல் மெடிசனும் இதுவும் சேம் தான், இதோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன மக்கள் வந்து என்ன இதை வந்து என்ன ஈஸியாக வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட இம்பார்ட்டன்ஸு. அதனால தான் வந்து என்ன இதில் வந்து என்ன 50-90% வந்து என்ன அதோட ப்ரைஸை வந்து குறைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, கம்பேர் டு நார்மல் மெடிசனுக்கு. ஓகே, இன்னைக்கான செய்தி அவ்வளோதான், வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.